வச்சுக்க ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை ஆறு மாத்திரை கொடுத்துருக்கேன் ஆறு நாளைக்கு சாப்பிட சொல்லு உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது இந்த வயிற்று ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது ஒரு வயிற்று வலி வந்தா ஆறு நாளைக்கு பொறுத்துக்கிட்டுப்பான் சரி நம்மளே ஏதோ பண்ணணும் அண்ணே என்னடா வயிற்று போன மாத்திரை கொடுத்தாரு இந்தாங்க என்னது இவ்வளவு மாத்திரையா சாப்பிடுங்க விடியதுக்குள்ள பட்டுனு போயிரும் வயிற்று வலி போயிரும் சொன்னேன் என்னடி இவன் பட்டுனு போயிரும் பொட்டுனு போயிரும் பயமுறுத்துறானே டே என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு சாப்பிடுங்க தண்ணி எடுத்து கொடுங்க அப்பா அண்ணி வா போலாம் அவள எங்கடா கூப்பிடுற சமைக்கிறது தான் இவ்வளவு நாள் நீ சொல்லித்தான் அவ சமைச்சாளா இந்த லோல் தானே வேண்டாங்கிறது போயிடு அண்ணா நீ நினைக்கிற மாதிரி போயிடு வயித்த வலி தாங்க முடியலங்கிற என்னங்க மா டே அழகேசா சீக்கிரம் தண்ணி கொண்டாடா என்னடா பண்ற வரண்ணே எனக்கே போதும் போதும் ஆயி போச்சு ஏண்டா தண்ணி கொண்டு வர உனக்கே போதும் போதும்னா தண்ணி தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு சீக்கிரம் ஐயோ இந்த நேரத்தில் நிக்க முடியலையே என்னடா மருந்து கொடுத்தேன் அடே வாழு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா எல்லாம் நல்லது கொடுத்து பாரு நீ பேச வாங்கண்ண யாரு எவர்த்தின் ஏகாம்பரமா இல்ல இன்னைக்கு நர்த்திங் நாகராஜன் ஆகிட்டேன் என்னையா சொல்ற என்னையா நீ மருந்து கொடுத்த வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன் வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த வயிற்றால போயிட்டு இருக்கியா போகாது போகுது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்துருக்கானே எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்தனே அட பாவிங்களா ஆறு மாத்திரை ஒரே நாள்ல கொடுத்துருக்க அடே நீ எத்தனை மூணு நாள் விட மாட்டேன் இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணும் ஆப்பிரிக்கா போயிருக்கேன் தண்ணியோட தண்ணியா ஆப்பிரிக்கா போனாலும் சரி கத்திரிக்கா விசாரம் சரி விட மாட்டேன் சொன்னா கேளுங்கண்ணே நீங்களும் கூட வந்தா அங்கே அறுத்துட்டு பாருங்க அன்னைக்கு கேளுங்கண்ணே ரயில் போனவங்களா வந்துச்சுல அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார் என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா என்ன பண்றது அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன் பாடி அறுத்தலாமா அட பாவிங்களா ஏமாந்து அறுத்துருவானுக்கு போட்டிருக்கேன் யோ நீ போயா நான் சொல்றேன் நினைச்சு வர்ற நேரமாச்சு இப்ப என்னையா பண்றது ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நாலு குணம் இருக்கு சார் அதுல ஒண்ணு தூக்கி கொடுத்து விட்டுருங்க எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை இல்லைன்னா நான் மாட்டிக்கிடுவேன் ஏயா எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசுறீங்க ஏதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான் சார் உங்களுக்கு தாண்டவரையும் பாடி தானே வேணும் ஆமா உங்களுக்கு கிடைக்கும் பட் பாய் எஸ் சார் சார் அது எத்தனை நம்பர் பண்ணோம் நாலு அது தூக்கி கொடுத்து விடு ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்குது ஆமா எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் அது சரி பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம் ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க அதோ மாப்பிளைய வராரு ஹை 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 என்ன உன்னை யாரு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்குல்ல அம்மனே என் ஒய்ஃப்டா டேய் சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவா பின்ன என்னனே என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க அது அந்த டைம்ல நான் சொல்லி விட்டேன் அவளே இருங்க வெயிட் பண்ணுவோம் டேய் இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போய்டும் ஹாய் 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 என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது அத என்ன என்ன நடக்கும் பாத்துறோம் கம்முடா தாத்தின மாரே மாத்திட்டு தாலிய கட்டுங்க நிறுத்துங்க எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல ஷேம் 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 என்னையா கண்ட்ரி இது
நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாள என்ன நியாயம் எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கழுத்து நீட்டு. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா எங்க கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களாம் நாளையீங்களே நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா. ஏய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா. எந்தடா மேல யாரா நீ பாரா நீ. ஐயோ தாண்டவராய ஆவியா வந்துட்டான். ஐயோ ஆவியா இவர்க ரெண்டு பேரும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா என் சொந்த அட்ரஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு அதை கெடுத்து புட்டியாடா போன பயல. பயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத ஆவிய வரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்க மாமா. இது என்ன மீன் ஐஸ்ல வச்ச மீன் சவுதி அரேபியாவில நான் சாப்பிடாத மீனா. ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கெண்ண வாயா. என்னடே சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்கும் தெரியுமாடா. வாடா வாடா ஆ துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதே நான் மூணு நாள் மூச்ச புடிச்சிருந்தேன். அதுக்குள்ள கண்ட நாய் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான். யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானும் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன். அவங்க அம்மா கல என்ன ஓகே என்ன கொஞ்சமாவது ஒட்டுமாடா. டேய் தபார் நக்கறா பாரு வெளிப்படா போ வெளிப்படு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்துன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாடியா? இது பெருச்சாடி விருந்து சாப்பிட வாயாது. முன்னப்பின்ன தெரியாது இவருக்கு. என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும் இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பா? நாடா எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கயோ காட்டுக்குள்ள வந்துக்கடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவன தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான். தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இங்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றனோ அத பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு. ரெண்டு பேரும் போய் சேர்ந்துக்கங்க. யாரவே? தாய் மாமா. யாரு? மாமா மாமா மாமே 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 பே இனிமே மாமே பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சமீனடி முனீஷ். இவாமா. என்ன மாமா? முனீஷ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. இனி எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அத போற இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாம. ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சுகிட்ட புத்திசாலி பொண்ணு. ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர் இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஷ் முனிஷ்னே கூப்பிடுவேன். ஸ்வீட் கேக்குற எடுத்து கொடு. சரி பிரதர் இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். மாமா இருக்காரே அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லீங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவில இந்த செண்டு கிணறே வச்சிருக்கேன். அதுலதான் நீ குளிக்கணும் நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி. நம்ம காதலுக்கு உன் மாமா இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்புதான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்த என்ன எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள் ஜென்டில்மேன் கேர்ள் தாண்டுகோ.
மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாடம், மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம்? நீ குழந்தையா ஏண்டி? கரவாட்டு குழம்புல ரசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது, இல்ல தோர தண்ணி தேறி உட்காரையா? மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போன? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல டாக்ஸி, யார நீ? ஏறங்களே. டேய் நீயாடா? அட பன்னாட நாய, என்ன நீ ஊரை விட்டு போகலையா? யார அந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய் நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா. கலக்கல போறான். என்னடா என் காதலி தள்ளிட்டு வந்தான்? என்னது இது, உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? டேய் கருப்பு நாய, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியடா. டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ண. ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா பாத்தியா? இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தடா இந்த நாய்க்கு போடுற. இந்த கிழட்டு நாய சும்மா விட கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுத் அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா ஓடுறா.